இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டேர்ம் ஒன்ல இருக்க யூனிட் ஒன் கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் லெசனோட பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாண்டியாஸ் பாண்டியர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் Pandyas established their rule on the bank of Vaihai with Madurai as their capital. The ancient Pandya country comprised of Madurai, Teni, Dindigul, Virudhunagar, Vali, Tuticorin, Sivahangai and Ramanathapuram districts. அதாவது பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பாண்டியர்களின் தலைநகரம் எது மதுரை எந்த ஆற்றங்கரையில் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க வைகை ஆற்றங்கரையில் ஓகேங்களா பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் அந்த பண்டைய கால பாண்டிய பேரரசு இப்போ இருக்க மாவட்டங்களில் எதை எதை உள்ளடக்கியதாக இருந்ததுன்னு பார்க்கலாமா மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே பண்டைய பாண்டிய பேரரசானது உள்ளடக்கி இருந்தது ஓகேங்களா Madurai remained as the most popular city of Sangam period. Pandya country famous for pearls. Muttamal Sangams were held in Madurai under the patronage of Pandyas. The 3rd Tamil Sangam was held in Madurai. Muthamil flourished during the reign of Pandyas. The most famous kings were தலையாளணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அண்ட் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பெற்ற நகரமாக மதுரை இருந்து பாண்டிய நாடு முத்துக்கு புகழ்பெற்றதாக பெற்றதாக இருந்துதான் பேர்ஸ் அப்படின்னா என்னது பிஇஏஆர்எல்எஸ் பேர்ஸ் அப்படின்னா முத்துக்கள் ஓகேங்களா பாண்டிய நாடு முத்துக்கு புகழ் பெற்றதா இருந்தது மூன்று தமிழ் சங்கங்களும் பாண்டிய பேரரசில் தான் கூட்டப்பட்டன அதுலேயும் மூன்றாவது தமிழ் சங்கம் தற்போதைய மதுரையில தான் கூட்டப்பட்டது முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களை சேரும் முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சேரும் பாண்டியர்களை தான் சேரும் தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனும் சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செலியனும் தான் இந்த பாண்டியர்கள்லேயே புகழ்மிக்க அரசர்களாக இருந்தாங்க சரிங்களா அப்போ பாண்டியர்களில் புகழ்மிக்க அரசர்களாக இருந்தவங்க யார் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் மற்றும் சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன் சரிங்களா வென் பாண்டிய நெடுஞ்செழியன் வாஸ் அ எங் பாய் ஹி ஃபாட் அ பேட்டில் அட் தலையாலங்கானம் அகைன்ஸ்ட் சேராஸ் சோலாஸ் அண்ட் ஃபியூடல் லார்ட்ஸ் குறுநில மன்னர்கள் ஹீ டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஃபோர்ஸ் த ஃபோர் ஹீ காட் த டைட்டில் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அதாவது இந்த பாண்டியர்கள்லேயே புகழ்மிக்க அரசர் ஒருத்தர் சொன்ன இல்லைங்களா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன்னு அவருக்கு ஏன் அந்த சிறப்பு பெயர் வந்தது அப்படின்னா அவரோட நார்மல் பேர் வந்து அதாவது பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரிஜினல் பேர் ஓகேங்களா அவர் வந்து சின்ன வயசில் சேரர்கள் சோழர்கள் குறுநில மன்னர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருந்த அந்த கூட்டு படையை தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோக்கடிச்சிட்டாரு சரிங்களா அந்த வெற்றியின் விளைவாக தான் இவருக்கு தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்தது ஓகேங்களா பாண்டிய நெடுஞ்செழியன் சின்ன வயசாக இருக்கும் பொழுது சேரர்கள் சோழர்கள் குறுநில மன்னர்கள் சேர்ந்து இருந்த கூட்டுப்படையை தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல ஜெயிச்சதுனால அவருக்கு தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கிடைச்சது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் டியூரிங் த ரூல் ஆஃப் பாண்டிய நெடுஞ்செலியன் ஹி ஹேப்பன்டு டு ப்ராசிக்யூட் கோவலன் ஃபர் திஃப்ட் அண்ட் கேவ் டெத் சென்டென்ஸ் கோவலன்ஸ் ஒய்ஃப் கண்ணகி டு ப்ரூவ் ஹ ஹஸ்பண்ட்ஸ் இன்ன சென்ஸ் பாண்டிய நெடுஞ்செலியன் இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு பாண்டிய நெடுஞ்செலியன் ஓகேங்களா ரெண்டு பேருமே ஒருத்தங்க கிடையாது இந்த பாண்டிய நெடுஞ்செலியன் அவரோட ஆட்சி காலத்தில் கோவலன் அப்படிங்கிறவங்களுக்கு திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை வந்து விதித்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஆனா கோவலனோட மனைவி கண்ணகி வந்து அவங்க வாதாடி தன்னுடைய கணவன் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க சரிங்களா வேன் த கிங் realized த ட்ரூத் ஹி செட் யானோ அரசன் யானே கல்வன் கெடுஹவின் ஆயுள் அண்ட் டைட் பை ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஹிஸ் த்ரோன் இமீடியட்லி ஹிஸ் ஒய்ஃப் கோப்பெருந்தேவி ஆல்சோ சாக்ரிஃபைஸ்டு ஹர் லைஃப் அவுட் ஆஃப் ஷாக் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் த பாண்டியாஸ் வாஸ் டெபிக்டட் பை மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி கோவலன் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க இல்லையா ஆனால் கோவலனோட மனைவி கண்ணகி என்ன பண்ணாங்க அந்த அரசவையில் வாதாடி தன்னுடைய கணவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிட்டாங்க கோவலன் வந்து குற்றம் இல்லாதவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாண்டிய நெடுஞ்செலியன் தான் வந்து தவறாக தீர்ப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம் ஃபீல் பண்ணிவிட்டு யானோ அரசன் யானே கல்வன் கெடுகவன் ஆயுள் அப்படின்னு சொல்லி உடனே கீழே விழுந்து அவர் இறந்துட்டாராம் அதாவது நான் வந்து அரசனாக இருந்துமே நான் வந்து தவறான தீர்ப்பை கொடுத்துட்டேன் நான் தான் வந்து தவறானவன் அதாவது கல்வன் என்னோட ஆயுள் வந்து குறையட்டும் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து இறந்துட்டாராம் அவர் விழுந்து இறந்த உடனே அவரோட மனைவி தேவியும் என்ன பண்ணாரு தன்னுடைய கணவனே இறந்துட்டாங்களேன்னு சொல்லி தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணிட்டாங்களாம் இதிலிருந்து பாண்டியர்களோட நிர்வாக முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா இந்த பாண்டியர்களின் நிர்வாக முறையை மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் தன்னுடைய மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் சிறப்பாக எழுதியிருக்காரு நமக்கு இந்த பாண்டியர்களோட நிர்வாக முறையெல்லாம் எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் மதுரை காஞ்சிங்கிற நூலில் பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி சிறப்பாக எழுதியிருக்காரு அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டியாஸ் பாண்டியர்களோட ஆறு துறைமுகம் தலைநகரம் கொடி இதெல்லாம் பாக்கப் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் ரிவர் பாண்டியர்களின் ஆறு வைகை செகண்ட் ஒன் கேபிட்டல் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை தேர்ட் ஒன் போர்ட் பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை ஃபோர்த் ஒன் ஃப்ளாக் பாண்டியர்களின் கொடி ஃபிஷ் மீன் சரிங்களா திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா ரிவர் என்னது வைகை கேபிட்டல் மதுரை போர்ட் கொர்க்கை ஃப்ளாக் ஃபிஷ் பாண்டியர்களோட ஆறு வைகை பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை பாண்டியர்களின் கொடி மீன் ட்ரை டு ஆன்சர் விடையளிக்க முயற்சி செய்வோம் ஃபஸ்ட் கொஷின் விச் பாண்டிய மன்னன் வாஸ் மென்ஷன்ட் இன் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் யார் கெஸ் பண்ணுங்கள் சிலப்பதிகாரத்தில் எந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க வெரி குட் பாண்டிய நெடுஞ்செழியன் செகண்ட் கொஷின் ஹூ ரோட் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார் மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலை எழுதினது யார் வெரி குட் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார் தேர்ட் கொஷின் வாட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் த ஃப்ளாக் ஆன் பாண்டியர்ஸ் பாண்டியர்களின் கொடியில் குறிக்கப்பட்டுள்ள சின்னம் எது பாண்டியர்களோட கொடியில் என்ன சின்னம் பொறிச்சிருக்கும் வெரி குட் ஃபிஷ் ஃபிஷ் தான் அதாவது மீன் சின்னம் தான் பாண்டியர்களின் கொடியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அஸ் நோ தெரிந்து கொள்வோம் இன் ancient மதுரை தேர் existed டே டைம் ஷாப்ஸ் கால்ட் நாலங்காடி அண்ட் நைட் டைம் ஷாப்ஸ் கால்ட் அல்லங்காடி அதாவது அந்த கால மதுரையில் பண்டைய மதுரை மாநகரில் பகல் கடைகளை நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேர கடைகளை அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய கால மதுரையில் நாலங்காடி அப்படிங்கிற பகல் நேர கடைகளும் அல்லங்காடி அப்படிங்கிற இரவு நேர கடைகளும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி ஒன் ஆன்ஷியன் தமிழ் கிங்டம்ஸ் மூவேந்தர்கள் அதாவது பண்டைய தமிழ் பேரரசுகள் மூவேந்தர்களோட அந்த பேரரசுகளோட தலைநகரம் துறைமுகம் சின்னம் புகழ்பெற்ற அரசர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அங்கே அங்கே பாருங்கள் கேப் விட்டுருக்காங்க நம்ம வந்து அதெல்லாமே ஃபில் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் கிங்டம்ஸ் கிங்டம்ஸ்னா அரசு செகண்ட் ஒன் கேபிட்டல் தலைநகரம் தேர்ட் ஒன் போர்ட் துறைமுகம் ஃபோர்த் ஒன் சிம்பல் சின்னம் த லாஸ்ட் ஒன் ஃபேமஸ் கிங்ஸ் புகழ்பெற்ற அரசர் ஃபஸ்ட்டு வந்து சேராஸ் கொடுத்துருக்காங்க சேரர்களின் தலைநகரம் எது கேபிட்டல் வஞ்சி போர்ட் வந்து என்ன எதுவுமே அவங்க கொடுக்கல அந்த இடத்துல நம்ம தான் ஃபில் பண்ணணும் அப்போது சேராஸோட போர்ட் என்ன தொண்டி முசுரி சிம்பல் அதாவது சின்னம் வந்து பவ் அண்ட் ஏரோ வில்லம்பு ஃபேமஸ் கிங்ஸ் புகழ்பெற்ற அரசர்கள் யார் யார் இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அண்ட் சேரன் செங்குட்டுவன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோலாஸ் சோழர்கள் சோழர்களின் தலைநகரம் அதாவது சோழர்களோட கேபிட்டல் எது உறையூர் சோழாஸோட கேபிட்டல் உறையூர் போர்ட் வந்து துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் சிம்பல் சின்னம் அதாவது கொடி சோழர்களின் கொடி புலி கொடி ஸோ டைகர்னு இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கணும் ஃபேமஸ் கிங்ஸ் சோழர்களில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா கரிகால சோழன் தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பாண்டியாஸ் பாண்டியர்கள் பாண்டியாஸோட கேபிட்டல் எது தலைநகரம் மதுரை போர்ட்டு துறைமுகம் கொர்க்கை பாண்டியஸோட போர்ட்டு கொற்கை சிம்பல் அதாவது கொடியில் பொறிக்கப்பட்ட சின்னம் ஃபிஷ் மீன் கொடி தான் ஃபேமஸ் கிங்ஸ் பாண்டியர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அண்ட் சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செலியன் சரியா இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் இருக்க நம்ம ஃபில்லின் பிளாங்க்ஸை ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி டூ செயல்பாடு இரண்டு லிஸ்ட் அவுட் த டெரிட்டரிஸ் ஆஃப் த மூவேந்தர்கள் இன் த ப்ரெசன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதாவது மூவேந்தர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட தற்போதைய தமிழக மாவட்டங்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று அரசுமே வந்து தற்போதைய மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ரைட் பண்ண போகிறோம் ரைட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வந்து சேராஸ் சேர அரசு எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இப்போ இருக்க கேரளாவும் சேர நாட்டோட ஒரு பகுதியாக தான் இருந்தது சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோலாஸ் சோழர்கள் எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கியதா சோழ பேரரசு இருந்தது திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் லாஸ்டாக நம்ம பார்க்க போகிறது பாண்டியாஸ் பாண்டிய பேரரசு எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இப்போ மூன்று அரசுகளுமே தற்போதைய எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ரைட் பண்ணியாச்சு குட்டீஸ் இதோட இந்த பார்ட் த்ரீ வீடியோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ